கத்திரியமானவர்களே, கத்தர் ஆறு மாதங்களை நமக்கு விமோசனம் நடத்தி இந்த ஏழாம் மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதத்தை ஆசீர்வாதத்திற்கென்று நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தர்மியான ஆண்டவரே, இந்த கால்வேளைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கத்தாவே, இந்த ஆறு மாதங்கள் எங்களை அற்புதமாய் ஆண்டவரை நாங்கள் கடந்து வர கத்தாவை உதவி செய்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் காலெடுத்து வைக்க ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டு நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்ததாமே ஆண்டவரே, இந்த மாதத்தை கத்தரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தகப்பனே, இந்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்பட்டு ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு வந்து ஆலயத்துல ஆராதித்து மகிழ்ச்சியோடு ஆராதித்து தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக. மாத்திரமல்ல, இந்த மாதத்தை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு ஆண்ட சபை நிகழ்ச்சிகளையும் கத்தர் ஆசீர்வதியும், நீரே மகிமைப்படும். அந்த ஆண்டவரே தகப்பனே, எங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதத்துல எங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பீராக. சகல தேவனையும் சந்தித்து நீர் மகிமைப்படும். எல்லா துதிகரம் மகிமை மக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடி பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you.
ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார், நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்தார், நம்முடைய வேலைகளை நடத்தி வந்தார், ஊழியங்களை நடத்தி வந்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை பாடாமல் நாம் யாரை பாடப்போகிறோம்? நம்மை பாடாமல் அவன் யாரை நான் பாடுவேன்? நாமத்தில் இருப்பேற்று தேவன் வாக்குமாறாதவரே,
विश्वास नाम जपिक नंबर कार्य स्तोत्रो कण मूडी इधर कण तेवन के नमदे मन उयर्ती सतते उयर्ती வீடுகளிலே நாம் துதிக்கிற சத்தம் கேட்கப்படட்டும். காலையிலே இந்த 1ஆம் தேதி காலையிலே நாம் துதிக்கிற துதி நம்முடைய வீடுகளில் இருந்து ஒரு சுகந்த வாசனையின் பலியாக கர்த்தருக்கு நேராக செல்லட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு துதியின் ஆவியோடு வந்திருக்கிறோம், துதிக்க விரும்பி வந்திருக்கிறோம், உம்மிடத்திலே விண்ணப்பிக்க வந்திருக்கிறோம், உம்மோடு ஆண்டவரே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளோ அதே போல உம்முடைய பாதத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்ர வருஷத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் என்று செபித்தது போல இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் கேட்போம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீ உயிர்ப்பியும் கத்தாவே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன், ஆண்டவரே சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துகிற தேவன், எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது உயிர்ப்பியும், எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் ரட்சியும், உம்முடைய அபிஷேகம் இந்த மாதத்திலே எங்களிடத்திலே அபரிவிதமாய் ஊற்றப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அளவிட முடியாத அபிஷேகம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதே போல எங்கள் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த நாளிலே இறங்கட்டும். எல்லாரும் கேளுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை புதிய அபிஷேகத்தினால் நிரப்போ, புதிய பாஷைகளை எனக்கு தாரோ, புதிய வெளிப்பாடுகளை தாரோ, மரங்களை தாரோ, ஆவியின் கனி எண்ணிலே காணப்படட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வாஞ்சை வருவதாக, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உண்மையே நோக்கி கதறுகிறது என்று நாம் அவரை நோக்கி கேட்போம். நீர் எதற்காக எங்களை பிடித்துக் கொண்டீரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நாங்கள் தொடருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிலைமைகள் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இனிமேல் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக குடும்பமாய் எங்களை நீர் அணைத்துக் கொண்டு வழி நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் பிள்ளைகளும் சியோனிலே கர்த்தருக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். நாங்கள் அப்படி இருப்போம் என்று விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பங்களிலே நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை காணப்படட்டும், நல்ல ஜப வாழ்க்கை இருக்கட்டும், வேத தியானம் இருக்கட்டும், குடும்பத்திலே ஒருவரோடொருவர் அன்போடு ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, குற்றப்படுத்துகிறவர்களாக அல்ல, சோர்வுக்குட்படுத்துகிறவர்களாக அல்ல, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் விசுவாச குடும்பங்களிலே நல்ல ஒரு சந்தோஷத்தின் ஆவி இறங்கட்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. ஆண்டவரே, வழியை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும், நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, நீங்க அற்புதத்தை செய்யுங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படட்டும். இந்த லாக்டவுன் முடிந்து சபை திறக்கப்படும் பொழுது எங்கள் கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவரே நீர் பெரிய அதிசயங்களை செய்யும். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே நான் உனக்கு செய்த அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒரு குலமும் பின்வைக்கப்படவில்லையே, அதுதானே பெரிய அதிசயம். யாரெல்லாம் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்களோ
எத்தனை பேரையும் நீ ரட்சித்து விடுதலையாக்கி அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தீரே, அதை போல இந்த நாட்களில் எங்கள் குடும்பங்கள் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆவதாக. குடிப்பு, பான்பரா போன்ற பல தீமையான எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை ஆகி ஒரு குழம்பும் பின்வைக்கப்படாமல் எல்லாரும் ஆராதனைக்குள்ளே வரத்தக்கதாக அற்புதங்களை நீ செய்யும் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தின் சரீர பிரகாரமான தேவைகளை சந்தியும் நீ சொல்லி இருக்கிறீரே, உன்னதமான தேவனை தாவரமாய் கொண்டாய், ஆகியால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே. ஒரு குடும்பத்திலும் எந்த வியாதியோ விக்கனமோ அணுகாதபடி காத்துக்கொள்ளும். அப்படியே வியாதி வந்தாலும் நீதான் எங்கள் பரிகாரியாகிய கர்த்த, எங்கள் பரிகாரியாயிருந்து வழி நடத்தும் யெகோவா ரஃபா. எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ரஃபா. எங்கள் குடும்பங்களுக்கு நீரே யெகோவா ரஃபாவா இரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. ஹி இஸ் அவர் ப்ரொவைடர். அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எல்லா குடும்பத்தின் தேவைகள் குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். உம்முடைய நாமத்தை சொல்லி கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ நீக்கி போட்டு ஆண்டவரே அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதம், அளவுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதம் காணப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா. மக்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் ஏழைகளுக்கு உதவுவதினாலும் தங்களுடைய ஆண்டவரே தங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் காணத்தக்கதாக ஒரு பிரேக் த்ரூவை நீ கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களிலே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேவைகளை நீ சந்திப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எந்தெந்த சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ சோர்வுகளை நீக்கி போடும். ஆண்டவரே உமக்கு நன்றி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் இந்த நாட்களிலே உண்டாகட்டும். ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். தேசத்திலே ஒரு சமாதானம் நிலவட்டும், தேசத்திலே ஒரு சந்தோஷம் காணப்படட்டும். இந்த கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். அதற்காக பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீ வழி நடத்தும் கர்த்தாவே. எங்க எல்லா அதிகாரிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீ கொடுப்பீராக. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க. ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பானிக் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆளுகை செய்கிறதே. என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ என்று அந்த ஆவி இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு வெளியே போவதாக. இந்த நாளிலே எல்லா குடும்பங்களிலும் கிரியை செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்டு நிலைக்காகவும் ரத்தத்தை பூசுகிறோம். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியோ. எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடு. எங்களுக்கு இந்த நாட்களிலே உதவியா இருக்கிற டாக்டர்ஸ் யார் யார், இந்த எல்லா மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அத சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவருக்கும் யாதி அணுகாதபடி வேலியடைத்து காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. ஏழாம் மாதம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டு பாதுகாத்து ஆசிரியத்தினுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். சீக்கிரத்திலே நல்ல செய்தியை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாம் மயப்படுவதாக. எல்லாரும் நாம் கூடி வரும்பொழுது கர்த்தருடைய பந்தியை நாம் சேர்ந்து நாம் ஆசிரியக்கலாம். அநேக மாதங்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது, நிச்சயம் ஆண்டவர் அதை செய்வார். கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் பிறந்த நாட்டில் திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்களையும் கர்த்தர் உங்கள் சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனம் நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12 எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 13:12 வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விருப்பினது வரும்போதோ ஜீவவட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விருப்பினது வரும்போதோ ஜீவவட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போதும் என்ன விரும்புகிறோம்? இந்த கொரோனா இல்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறோம். இந்த கொரோனா என்று இந்த தடைப்பட்டு இருக்கிறதான ஊரடங்கெல்லாம் தளர்த்தப்படணும்.
வழக்கம்போல எல்லா வேலைகளையும் செய்யணும், பிசினஸ் பண்ணணும், குடும்பத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும், சபைகளில் கூடி வரணும், எல்லாத்தையும் நம்ம விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு விரும்பியிருப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கப் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வேறு வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதே கீழே 19 வசனத்தில் பார்க்கும்போது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. அதே அதிகாரத்திலே வாஞ்சை நிறைவே 19 வசனத்திலே வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. உங்களுடைய இதயத்தில் என்னென்னலாம் வாஞ்சிக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லி சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. வரும்பொழுது நாம் எல்லாரும் கூடி வரும்பொழுது நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு சிலர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிருக்கிறாங்க, அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரு சில பிள்ளைகள் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரிய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் போய் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சிலர் பலவீனத்தோடு இருந்தவங்களை போய் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கண்ணின் மணி போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தின்படியாக நீரங்களின் ஆசிரியத்து நீரங்களை இந்த 7 மாதத்தில் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க நீ வழிவாசலை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுற முன்பாக செல்வதற்காக சோதரம், உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பாக செல்வதற்காக சோதரம். ஒவ்வொருவரையும் ஆசூரியம் நமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழுமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவசியம் சகல பலம் வருவாரே. கத்திரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கும் ஆசிரியம் நம்ம நிறைவுட இந்த மாதம் முழுவதும் ஆசிரியத்தை காப்பாறாக கத்திரமுடைய ஆஸ்வதிப்பார். இந்த 50 நாட்கள் ஜபங்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதே போல இதை நீங்கள் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை பெறவும் எழுப்புதலுக்காக சபை கூடி வரத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டு I'm not afraid to die.
செய்கிறோம்.